பொன்னான இரவு பொழுதில் இறைவனை வேண்டிக் கொண்டு இங்கு குடியிருக்கும் அனைவருக்கும் எனது இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகில் எங்க பார்த்தாலும் பிரச்சனை தான். வீட்டில் அண்ணன் தம்பி பிரச்சனை, தண்ணீருக்கு தெருவில் பிரச்சனை, ரேஷன் கடையில் போய் பார்த்தாலும் அங்கேயும் பிரச்சனை தான். அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, இப்படி எங்கே பார்த்தாலும் பிரச்சனை தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்று தமிழகத்தில் அதிகமாக பேசப்படும் பிரச்சனை தான் அது மின்சார பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் மின்வெட்டு. இந்த மின்வெட்டு பிரச்சனைக்கு தீர்வு எதுனா அது அதிக அளவில் மின் உற்பத்தி தான். மின்சாரம் அனல் மூலமும் புனல் மூலமும் காற்றின் மூலமும் சூரிய ஒளி மூலமும் தயாராகிறது. அணு உலை மூலமாகவும் மின்சாரம் தயாராகிறது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் சுமார் 2000 மெகாவாட் மின்சாரம் தயாரிப்பதற்கு அணு உலை தயார் நிலையில் உள்ளது. அதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு தரப்பினர் பல கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். இங்கேயும் இரண்டு அணியினர் தங்கள் கருத்துக்களை கூற முன்வந்துள்ளனர். இந்த பக்கம் இருப்பவர்கள் அணுமின் நிலையம் நன்மையே, ஆகவே அது தேவை என்றும், இந்த பக்கம் இருப்பவர்கள் அணுமின் நிலையம் தீமையே, ஆகவே அது தேவையில்லை என்றும் வாதாட வந்துள்ளனர். நன்மையே என்ற அணிக்கு திருவாளர் சந்திர அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளார். தீமையே என்ற அணிக்கு திருவாளர் கிரண் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளார். முதலாவதாக அணுமின் நிலையம் நன்மையே, ஆகவே அது தேவை என்றும் பேச வருகிறார் சகோதரர் சந்துரு. சமன் செய்து சீர்த்துக்கும் கோல் போல் நடுநிலை தவறாது நீதி வழங்க காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கு வணக்கம். மற்றும் அனைவருக்கும் என் இரவு வணக்கம். இந்த இரவு பொழுதுல அணு உலையை பற்றி உங்ககிட்ட பேசுறதுக்கு கூட மின்சாரம் தேவை. நாங்க எப்போதும் வெளிச்சத்தை நோக்கே செல்ல விரும்புகிறோம். ஆனா நாங்கள் இருளிலே தான் இருப்போம் என்று அடம்பிடிக்கிட்டனர் எதிரணியினர். சகோதர சந்திரு அவர்களே, திருடர்கள் விரும்பும் இருட்டை தானே? ஐயா, அவன் திருடன், நாம் சொல்வது நல்ல மனிதர்களை. இந்தியா வல்லரசாக உயரும் நாடு. இன்னும் சில ஆண்டுகளிலேயே உலகில் மூன்றாவது வல்லரசு நாடாகும். முதலாவது அமெரிக்கா, இரண்டாவது சீனா, மூன்றாவது இந்தியா. இந்த நிலையில உயரக்கூடிய நாடு அட்டாமிக் பவர் இல்லாமல் இருப்பா? சரியா, சற்று சிந்தித்து பாருங்க. பாதுகாப்பு காரணமாக அணுசக்தி மிகவும் அவசியம். நடுவர் அவர்களே, இன்று உலகில் மின்சாரம் இல்லாம எந்த ஒரு வேலையை செய்ய முடியாது. மின்சார தேவையை பற்றி ஒரு கவிதை வாசிக்கிறேன், கேளுங்க. சரி, வாசிங்க. இரவிலும் மின்சாரம் தேவை, பகலிலும் மின்சாரம் தேவை, மேடை பேச்சுக்கும் மின்சாரம் தேவை, ஆடை வடிவிற்கும் மின்சாரம் தேவை. ஆமா, அது அயன் பண்றதுக்கு மின்சாரம் தேவைதான். ஆமாம் ஐயா. கல்வி கற்கவும் மின்சாரம் தேவை, கல்வி கற்பிக்கவும் மின்சாரம் தேவை, திருட்டை ஒழிக்கவும் மின்சாரம் தேவை, திருடனை பிடிக்கவும் மின்சாரம் தேவை. மொத்தத்தில் மின்சாரம் இல்லா நாடு உயிரில்லா கூடு. ஐயா, நாளுக்கு நாள் மின்சாரத்தின் தேவை அதிகரிக்கிறது. ஆனால் நிலக்கரி எண்ணெய் ஆகியவற்றின் உற்பத்தி குறைந்து வருகிறது. மின்சார உற்பத்திக்கு உதவுவது அணுமின் நிலையங்களே ஆகும். எனவே நமக்கு மின்சாரத்தை தரும் அணுமின் நிலையம் வெடிக்காது, எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று கூறி எனது கருத்துக்களை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சகோதர சந்திர அவர்கள் அணுமின் நிலையம் நன்மையே என்று கூறி சென்றுள்ளார். அடுத்ததாக அணுமின் நிலையம் தீமையே என்று பேச வருகிறார் சகோதரர் கிரண். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னிடம் வணக்கம். ஐயா, அந்த சகோதரர் என்ன கூறினார்? அணுமின் நிலையம் வேண்டும் என்று. அணுமின் நிலையம் இருக்கட்டும், அதிலிருந்து மின்சாரம் மட்டும் கிடைத்தால் போதும். ஆனால் ஆபத்தும் கூடவே வருகிறதே. அதற்கான ஆபத்துக்கு குறவா முடியும்? வருது வருது, ஹேய், விலகு விலகு என்று. ஆமா ஆமா, கூறாது கூறாது. அதனால் நாம் தான் தற்பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த அணுமின் நிலையத்தின் மூலம் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகிறது. ஒரு மனிதனுக்கு மின்சாரத்தை விட பாதுகாப்பு தான் முக்கியமானது. இந்த அணுமின் நிலையத்தில் ஒரு சிறிய கசிவு ஏற்பட்டால் போதும், அதை சுற்றியுள்ள பகுதியை சுடுகாடாக மாறிவிடும். அதனால் ஒரு புழு பூச்சி கூட வாழ முடியாது. இதிலிருந்து வரும் அதிக வெப்பத்தால் அணுமின் நிலையத்தின் மத்திய பாகம் உருக தொடங்கும். அதனால் பல விபத்துகள் ஏற்படுகிறது. இதனை தடுக்க அதிக அளவில் தண்ணீர் தேவை என்பதற்காக கடல் மற்றும்
அணைத்தலைவர் கிரண் அவர்கள் கூடங்குளம் அணுமின் நிலையம் வெடிக்கும் ஆபத்துள்ளது, ஆகவே அது தேவையில்லை என்று பேசிச் சென்றுள்ளார். அடுத்ததாக அணுமின் நிலையம் நன்மையே என்று பேச வருகிறார் சகோதரர் டிக்சர்வின். நடுவருக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னிட வணக்கம். நடுவர் அவர்களே, எதிரின் சகோதரர் கிரண் பேசும்போது கூறினார், ரஷ்யாவின் செர்னோபில் அணு உலை விடுத்த இடங்களில் ஒரு புல் பூண்டு கூட முளைக்கவில்லை என்று. அங்கு விபத்து நடக்க என்ன காரணம் என்றால், தண்ணீர் சீராக சுழற்சி செய்யாததே காரணம். சுனாமி அங்கு வந்த பொழுது அந்தந்த பிளான்டினுடைய இன்வெர்டரை அதன் தாழ்வான பகுதியில் வைத்திருந்தனர். ஆகவே சுனாமி வந்த பொழுது அந்த இன்வெர்டரை உடைத்து செல்லக்கு செய்தது.